அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜியம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட்டே கேப் டவுன் வந்து கொடுத்துட்டான். இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு கேப் டவுன் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கான அந்த இதை அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த டவுன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்றைக்கி டவுன் தான் வந்து போச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக கீழே வரைக்கும் ரொம்ப தூரம் போல லைட்டாக வந்து ஒரு 100 பாயிண்ட் போயிட்டு திரும்ப அகைன் ஒரு 70 பாயிண்ட் வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்திருக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல ட்ரேடாக போட்டிருக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங்கை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை வச்சு இங்கே ஒரு செல்லிங் போட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் நடந்திருக்குது. சப்போர்ட் லைன் வச்சு சப்போர்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துருக்குதுன்னு சப்போர்ட் லைனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேடை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிருக்க முடியும். ஓகேங்களா. சரி ஓகே. நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. சின்னது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா 3 டச்சு நீட்டாக வந்து வச்சுருக்கிறான். அதே மாதிரி ஃபுல்லாக மேலேயே ஒரு 3 டச்சு வச்சுருக்கனால ஒரு நல்லா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம் இதை. ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்கிட்டயே எங்கேயாச்சும் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகும்போது மட்டும் வந்து என்ட்ரி கொடுங்க. இது வரைக்கும் வந்து போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் ரீட்ரெஸ்மெண்ட்டில் எடுங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த 17,690 வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாம். இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மேக்ஸிமம் அந்த கேப் இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கீழே தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த இடத்துலலாம் செல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக கீழே வரைக்கும் போகும் போகும்னு சொல்லி. ஆனால் அது சைடு வேலையே வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுனால நீங்கள் ஹோல்டு பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மார்க்கெட் டவுனில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக இங்கே திரும்ப மேலே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எல்லார் மைண்ட் செட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட்டாக இல்லையா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிருப்பாங்க. இந்த பிரேக் அவுட்டில் எடுத்திருப்பாங்க, அகைன் திரும்ப உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பியும் கொஞ்சம் கேப்டன் கொடுத்து கீழே வந்ததுனால என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கேப்பையும் ஸ்ட்ராங்காக வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எக்ஸிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. மேலே பை பண்ணி வச்சுருக்கோம், கீழே எக்ஸிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா ஃபுல்லாக வந்து கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்கிட்டயே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதிகமான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்துச்சுன்னா திரும்ப இது வரைக்கும் வரலாம். 38-170 வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாம். செகண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 37-130 வரைக்கும் பார்த்திங்கன்னா வரும். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கேப் டவுன் வந்து கொடுத்துச்சுன்னா இது ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கே வந்து வரும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு வந்து இல்லை தான். இல்லைனா இன்னொரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன். அதாவது நிஃப்டியில் வந்து இன்றைக்கி எப்படி நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், எவ்வளோ டார்கெட் வச்சேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள்.
ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து 1:2 எப்போவுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வந்து போட்டிருப்பீங்க, ஆனால் நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்ப ஸ்டாப் லாஸ் வருதுன்னா ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஆகும், நிறைய ரூபா வந்து கிட்ட ஆகும். அதனால் கொஞ்சம் வந்து மேலே ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப கீழே வருது ஸ்டாப் லாஸ் வந்து வருது அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் இன்றைக்கி ரொம்பவே கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். நாளைக்கு எல்லாருமே நல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்பவே நன்றிகள். தேங்க்யூ.